கோவிட் பத்தொன்பது அனைவருக்கும் வணக்கம் விடுப்பில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களும் மீள் அழைப்பை ஏற்று கடமை புரியச் சென்று மனித குலத்திற்காக பல உயிர் தியாகங்களை செய்து வருவதானது பாரிய மன வருத்தத்தை அளிப்பதுடன் ஏனைய பொது வேலைகளிலும் கடமை நிமித்தம் சென்று உயிர் தியாகங்களை செய்கின்றனர் கவலை அளிக்கின்றது அத்தோடு சாதாரண மனிதர்கள் வேறு வேலைகள் செய்வோரினதும் உயிர் இந்நேரங்களில் காவு கொள்ளப்படுகின்றது தயவு செய்து அனைவரும் உங்கள் உங்கள் வீடுகளில் தினம் சிறு உடற்பயிற்சி அல்லது மனித நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சிறிது நேரம் உடற்பயிற்சிக்காக உங்கள் வாகனம் இருந்தால் அதில் சென்று பிறரை அண்ணிக்காமல் சென்று வாருங்கள் இது உங்களுக்கு ஆரோக்கியமானதுதான் ஆனால் கூடிய வகையில் நாம் தற்காப்பு மற்றும் பொறுமை காத்தல்தான் மருத்துவத் துறையில் இருப்பவர்கள் அல்லது பொதுத்துறைகளில் இருப்பவர்கள் பலர் நிம்மதியாக விரைவில் வீடு திரும்பி ஓய்வு எடுக்க முடியும் இங்கே சில குறிப்புகள் முதலில் கோவிட் பத்தொன்பது விடயமாக வரும் பல சர்ச்சைகள் பல செய்திகள் எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து உளவியல் ரீதியாக பல பாதிப்புகளுக்கு உள்ளாகாமலும் உடல் ரீதியில் வருந்தாமலும் நம்பிக்கையுடன் உறுதியாக காத்திருங்கள் நாம் எல்லோரும் மீண்டும் மீண்டு வருவோம் காடுகள் மலைகள் கடற்கரை போன்றவற்றிற்கு செல்பவர்கள் மிக அவதானமாக சென்று வரவும் தகுந்த உறுதியான துணை நெருங்கிச் செல்லாவிட்டாலும் விரைந்து வர அவசியம் மறவாதீர்கள் குறிப்பாக வெளியில் செல்லும்போது மின் தூக்கியில் செல்வதைக் கூடியளவு தவிர்த்து கொள்ளுங்கள் காரணம் போதிய சுத்தமான காற்று அங்கு இல்லை படிகளில் செல்வதால் உடலுக்கும் பயிற்சி நல்லது கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது கூடியளவு வங்கி அட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காரணம் கடையில் வேலை செய்பவர்கள் மற்றும் உங்களுக்கும் பாதுகாப்பு கடதாசி பணப் பரிமாற்றம் தொற்று நோய்களுக்கு காரணமாக அமைகின்றது தயவுசெய்து இந்த காலப்பகுதியிலாவது புகைத்தல் மற்றும் குடிப்பழக்கத்தை கைவிடுங்கள் இதனால் உங்களுக்கு மற்றும் கூட இருப்பவர்களுக்கும் பல பிரச்சனைகள் வருவதுடன் குறிப்பாக சுவாச பிரச்சனைகள் வரும் போக இவ்வேளைகளில் மருத்துவத் துறைகளில் இருப்பவர்களுக்கும் பாரிய சிரமங்கள் ஏற்படும் உங்கள் உயிர்களை காக்க முன்தினம் பொருட்கள் கொள்வனவு செய்யும் இடத்தில் எம் நாட்டவராகத்தான் இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஓர் எழுபது வயதுடையவர் மனைவி பிள்ளைகளை உள்ளே விட்டுவிட்டு வெளியில் நின்று புகைப்பதை அவதானித்தேன் கவலையளிக்கின்றது பிறரை பல வகைகளிலும் சிரமங்களுக்கு உள்ளாக்காமல் பாதுகாக்க தயவு செய்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை பாதுகாக்கத் தெரியாதவர்கள் பிறரை பாதுகாக்கத் தெரியாதவர்கள் என்ற முடிவுக்கு வரலாம் மரணிப்பவர்கள் எல்லாம் அவர்களின் தவறால் மரணிப்பதில்லை இறுதியாக நான் என்பதும் நீ என்பதும் எம் உடலல்ல நாம் எமது உடலுக்கு வெளியில் தான் இருக்கின்றோம் வெளியிலிருந்து எம் உடலை ரசிக்க வேண்டும் அழகுபடுத்த வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இதனால் எல்லோரும் எல்லாராலும் ரசிக்கப்படுவோம் பாதுகாக்கப்படுவோம் வணக்கம் ரவிக்குமார் திருச்செல்வம் ரவி மாஸ்டர் ஓஸ்லோ நோர்வே